எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ரோலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி அன்பர்களே, மகர லக்னத் அன்பர்களே, லக்னம் எதுவானாலும் ராசி மகரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நட்சத்திரம் உத்திராடம் 2-3 பாதங்கள், திருவோணம் 1-4 பாதங்கள், அவிட்டம் 1-2 பாதங்களிலே அமையும் போது மகர ராசி மண்டலத்திற்குள் அமைந்திருக்கும். உங்களுக்கு அற்புத திறமை என்னவென்றால், எதையுமே சரியான முறையில நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கும். கடந்த பல வருடங்களாக உங்களுடைய தொடர் விடாமுயற்சி என்பது நிச்சயமாக விஸ்வரூப வெற்றியை தரக்கூடிய காலங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயம். மகர ராசி நண்பர்களுக்கு 3 இடத்திலே ஏப்ரல் 22, 2023 வரை குரு பகவான் அங்கிருந்து எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிக்கு ஏதேனும் சிறு தடை தாமதங்களை தந்து கொண்டிருந்தவர். கடந்த ஏப்ரல் 2023 4 இடத்திற்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்தது. அது முதல் எல்லாவற்றிலுமே சற்று கவனத்தோடு, கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு சேமிப்பு இருந்தால் கூட ஏதேனும் ஒரு செலவு இருக்கும். சுப விரயம் ஏற்படுவதற்கு அற்புதமான சமயமாக இருந்த காலகட்டம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் செப்டம்பர் 4, 2023 முதல் சற்றேறக்குறைய ஒரு 120 நாட்கள் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய டிசம்பர் 30, 2023 நேர்கதிக்கு மாறுவார். இந்த டிசம்பர் மாதம் முழுக்க அவர் வக்ரகதியில் தான் இருப்பார். இப்போது வக்ரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏதேனும் ஒரு முயற்சி என்றாலும் கூட நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்திலே முடிக்க முடியாத ஒரு சோதனையை தருவார். இருந்தாலும் கூட மறைந்திருக்கக்கூடிய எதிரிகளை உங்களுக்கு இனம் காட்டுவது, கல்வி திறமை படிக்க வேண்டும் என நினைக்கிறீர்கள் என்றால் ஆழ்ந்த விஷயங்களிலும் கூட உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை தருவது, உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக பார்ட்னர்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய தன லாபத்தை சற்று கூடுதலாக தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவது, தொழிலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிந்து அறிந்து அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை தருவதற்கு இந்த காலம் முழுக்க சிறப்பை தருவார். இந்த காலம் முழுக்க என்று சொல்வது என்னவென்றால், 4 இடத்தில் குரு பகவான் டிசம்பர் 30, 2023 நேர்கதிக்கு மாறி துவங்கிய நாள் முதல் ஏப்ரல் கடைசி வரை 2024 ஏப்ரல் 30 வரை அவர் நேர்கதி பயணத்திலே இருப்பார். அப்போது 2 நிலைகளை மிக அற்புதமாக உங்களுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துவார். இருந்தாலும் எல்லா விஷயத்திலுமே சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏற்கனவே பல பதிவுகளிலே தந்திருக்கிறேன், திடீரென்று மிகப்பெரிய தனலாபம் வருகிறது என்றால் அந்த தன லாபத்தை நீங்கள் விரும்புவது என்பது இயற்கைதான். இருந்தாலும் கூட சேமிப்பை கரைத்துவிடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு நண்பனோ அல்லது உறவினரோ யாரோ ஒருவர் உங்களை ஆசைக்கு தூண்டி மிகப்பெரிய லாபம் வரும் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே சென்று சிக்கிக்கொள்வது என்பது தவிர்க்க வேண்டிய ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்திலே எந்த நிலையிலுமே பொறுமையை இழந்துவிடக்கூடாது. உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு தங்கம் தங்கம் தானா என்று சோதிப்பது எப்படி? அதை சூடேற்றி பார்ப்பார்கள், நெருப்பிலிட்டு பார்ப்பார்கள். இருந்தாலும் தங்கம் தங்கமாகவே இருக்கும். தங்கத்தை எப்படிப்பட்ட அழுக்கில் போட்டாலும் அது அழுக்காக மாறாது. எல்லா அழுக்கிலும் உழன்று திரிந்து மீண்டும் தங்கம் தங்கமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட தங்கமான மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பேச்சிலே மிக கவனமாக இருங்கள். உங்களுடைய மனைவி, மக்கள், குழந்தைகள் மற்றும் அக்கம் பக்கம் சுற்றார் உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவை கூடிய அளவிலே பெறுவதற்கான வாய்ப்பு என்ன இருக்கிறது என்று பாருங்கள். உங்களுடைய தேவையில்லாத பழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அது இந்த காலத்திலே உங்களுக்கு சில சிக்கலை தரும். ஆகினாலே அதிலிருந்து வெளிவருவது மிக சிறப்பு. நீண்ட தூர பயணங்கள், குறிப்பாக இரவு நேர பயணங்கள் என்றால் நான் பொதுவாகவே சொல்வேன், இது எல்லா ராசிக்கும் பொருந்தும். குறிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு இப்போது வாகனங்களிலே பயணப்படும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆற்றல் சார்ந்த விஷயங்கள், நீர், நெருப்பு, இவையெல்லாம் ஆற்றல் சார்ந்த விஷயங்கள். இவற்றை கையாளும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும்.
குரு பகவான் 12 இடத்தின் பார்வை என்பது நேர்கதி பார்வையாக மாறும்போது மிக சுபத்தன்மையை தருவார். டிசம்பர் மாத இந்த நிலையிலே எப்படி இருக்கும் டிசம்பர் 2023 என்றால், உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி ஒரு நிலத்தில ஏதேனும் முதலீடு செய்கிறீர்கள் என்றால், அல்லது வீடு போன்ற விஷயங்களிலே ஏதேனும் வாங்க வேண்டும் என்ற முயற்சி மேற்கொண்டால், அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். சரி, தம்ப்நெயிலே போராட்டம் பின் தேரோட்டம் என்று போட்டிருக்கிறேன். தேரோட்டம் என்பது ஒரு உற்சாக திருவிழாவாக, வெற்றிக்கான விழாவாக அடிக்கடி கோவில்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுபோன்று இனி வரக்கூடிய காலங்களிலே தொடர்ந்து இன்ப நிலைகளிலே உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய மனவிழா அந்த நாள், இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் எடுத்து கொண்டாடக்கூடிய நாள் இனி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியிலே செல்லக்கூடிய அந்த சமயம், கிட்டத்தட்ட செப்டம்பர் முதல் வக்ரகதியில இருந்தவர் நேர்கதிக்கு டிசம்பர் 30, 2023 மாறுகிறார். நாம் இந்த பதிவை நீங்கள் கேட்கக்கூடிய சமயம் அல்லது டிசம்பர் 2023 அஸ்வினி நட்சத்திரத்தில இருப்பார். அது கேதுவினுடைய அம்சம் பொருந்திய நட்சத்திரம். கேது உங்களுக்கு ஆற்றலை அள்ளித்தரக்கூடியது. எப்படி ஆற்றலை பெற முடியும்? முருகனுடைய வழிபாடு, அதிகாலையிலே எழுந்தவுடன் விநாயகர் வழிபாடு, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த இடைப்பட்ட காலத்திலே ஏப்ரல் மாதம் 2024 வரை நிச்சயமாக செய்வது மிகப்பெரிய சிறப்பையும் ஏற்றத்தையும் தரும். இந்த காலத்திலே தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகரை நினைத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் முருகனை நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த, சொத்து சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து, வழக்குகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை அல்லது மிகப்பெரிய ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கிரக நிலை அமைப்பு. இதற்கு நீங்கள் அப்படியே கிடந்த இடத்திலே கிடந்தால் வெற்றி வராது. இதற்காக சில அலைச்சலை, தங்கு தடையை 4 இடத்திலே அர்த்தாஷ்டம நிலையிலே இருக்கக்கூடிய குரு பகவான் தரத்தான் செய்வார். இந்த குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்திலே நவம்பர் 27, 2023 முதல் அந்த வக்ரகதியில இருப்பவர் 30, டிசம்பர் 30, 2023 நேர்கதிக்கு மாற்றம் பெறுவார். அப்போதும் அஸ்வினி நட்சத்திரத்திலே தான் இருப்பார். கிட்டத்தட்ட பிப்ரவரி 3, 2024 அன்று பரணி நட்சத்திரத்திற்கான அந்த பயணம் என்பது இருக்கும். அந்த பரணி நட்சத்திரத்திலே சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடியவனாக இருக்கிறார். அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு திடீரென்று ஒரு வாய்ப்பு, அது எதுவானாலும் சரி, ஒரு தொழிலானாலும் சரி, உங்களுடைய பார்ட்னர் வகையானாலும் சரி, உடல் நலத்திலே ஏதேனும் குறைவு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு முன்னேற்றமானாலும் சரி, வருவதற்கான அற்புதமான வாய்ப்புகளை தரும். ஆனால் எந்த விதமான அதிகப்படியான, நான் பல பதிவுகளிலே தருவேன், காமம் என்பதை தவிருங்கள், ஆசை பேராசை இவற்றை எல்லாவற்றையும் கடந்து சற்று உச்சத்தை தருவது காமம். ஆகினாலே மிகப்பெரிய ஒரு ஆசை என்று இருந்தால் அங்கு ஒரு சர்க்கிள் வந்துவிடும். ஆகினால் தான் சொன்னேன், சட்டென்று ஏற்றம் வேண்டும் என்றால் சான்றோர் வாக்கு, எதை செய்கிறீர்களோ. மகர ராசி என்பவர்கள் 1000 தொழில்களிலே ஈடுபடக்கூடிய அற்புதத்தை இறைவன் தந்திருக்கிறான். உங்களுடைய தொழிலே நீங்கள் நேர்த்தியை பெறுவதற்கு, நேர்த்தி அடைந்திருந்தாலும் சரி, ஒரு நல்ல சான்றோருடைய அறிவையும் அவர்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்வது எளிதில உங்களுடைய பயணத்தை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். பிப்ரவரி 2024 பிப்ரவரி வரை சற்று கூடுதலாக அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும், சில செலவுகள் இருந்தாலும், அந்த விஷயத்தை நீங்கள் கடந்து வரக்கூடிய சூழ்நிலை, அதற்கேற்ப தனலாபத்தை 2 இடத்துல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் நிச்சயமாக தருவார். நீங்கள் செய்யக்கூடாதது என்ன தெரியுமா? உங்களுடைய இணக்கமான நண்பர்கள் பகை கொண்டாலும் கூட அவர்களோடு நல்ல உறவு வைத்துக் கொள்வதற்கான ஏதேனும் ஒரு வழியை தேடுவது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும். அதேபோல் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதம், ஏப்ரல் பாதி வரை உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே எதிர்பாராத தனலாபம் இருக்கும். ஒரு ஷேர் இருக்கிறது என்றால் அந்த ஷேரை எப்போதோ வாங்கி வைத்திருப்பீர்கள், இப்போது மிகப்பெரிய தனலாபத்தோடு உங்கள் கைகளுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதேபோல் ஏதேனும் புதிய வீடு, புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்றாலும் கூட
வசதியும் சுகாதாரமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். வெறுங்கையிலே முழம் போட முடியுமா என்று கேட்கக்கூடிய சிலர் உங்களுடைய மனநிலை புரிகிறது. அப்படிப்பட்ட அவர்களைத்தான் இந்த கிரகங்களை தரும். ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய விஷயத்தை கட்டி எழுப்ப முடியும். மிகப்பெரிய பணக்காரர்களாக இன்று வரிசைப்படுத்தினால் 1, 2, 3 என்று உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வெறுங்கையிலே முழம் போட்டவர்கள் தான். கையிலே பணத்தை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அதை காப்பாற்றலாம் காப்பாற்றலாம் என்று இருக்கக்கூடிய விஷயத்திலேயே இருப்பார்கள். அவர்கள் பண வீக்கம் என்று சொல்வார்கள், இன்ஃப்ளேஷனிலே அடிபட்டிருப்பார்கள். அப்படி இல்லாமல் இந்த மகர ராசிக்கு இப்போது வெறுங்கையால் முழம் போட்டாலும் கூட சுக்கிரன் சாரத்தில் செல்லக்கூடிய அந்த குருவினுடைய அம்சம் என்பது, அந்த நிலை என்பது புதிய வாகனங்கள், புதிய வீடு, மிக வசதிகள் உள்ள எல்லா விஷயங்களையும் தரும். குழந்தை வரத்தை அற்புதமாக தரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். உணவு உறக்கம் எல்லாத்திலும் எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு கிரக நிலையை இது நிச்சயமாக தரும். அதேபோல் குரு பகவான் கிருத்திகா என்று சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய சமயத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மட்டுமல்லாமல் மற்ற பிற செல்வந்தர்கள், முக்கியஸ்தர்கள், அரசியல் அரசாட்சி மன்னர்களுக்கு நிகரானவர்களோடு ஒரு பழக்கம் ஏற்படுவதற்கு அல்லது உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்கள் உள்ளூர் தலைவர் போன்ற ஏதேனும் ஒருவர் அல்லது உங்களுடைய குடும்பத்திலே மிகப்பெரியது என்று கருதக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு எல்லா பிரச்சனைகளிலும் மிகப்பெரிய திருப்பத்தை கண்டு ஒரு வெற்றிக்கான வழியை தந்துவிடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய நிலையாக இது இருக்கும். அதே சமயத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலேயே 2ஆம் பாதத்திற்கு மாறும்போது அது குரு பகவான் 5ஆம் நிலைக்கு, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலைக்கு ரிஷப ராசிக்கு செல்லும் போது தடைபட்டிருந்த திருமணம், தடைபட்டிருந்த காதல் இவையெல்லாம் சிறப்பை தரும். இதுவரை குடும்பத்திலே சச்சரவுகள் எல்லாம் இருந்தால் அது இனி மெல்ல நீங்கிவிடக்கூடிய அமைப்பு. தாய் வழியிலே பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, சகோதரர் வழியிலே பிரச்சனை, மனப்பிரச்சனை, மனப்போராட்டம், ஈகோ கிளாஷ், அதே போல் மாணவர்களுக்கு கல்வியிலே நாட்டம் இல்லை என்ற அந்த நிலை, காதல் விஷயத்திலே பிரச்சனை, நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று இருக்கக்கூடிய பிரச்சனை, கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, இவை எல்லாம் இனி மெதுமெதுவாக தீர்ந்துவிடக்கூடிய அமைப்பை இது தரும். சனி பகவான் வக்ரகதியிலே செல்லக்கூடிய இந்த டிசம்பர் 30 வரை சற்று இந்த கர்ப்பிணி பெண்களானாலும் சரி, மருத்துவ ஆலோசனை தேவைப்படுபவர்களும் சரி, உங்களுக்கான மருத்துவத்தை சரியான முறையிலே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே கவனமாக இருங்கள். நிச்சயமாக உணவிலே மிகப்பெரிய கட்டுப்பாடு என்பது தேவை. உங்களுடைய குழந்தைகளின் காரணமாக ஏதேனும் மீன் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதனால் பிற்காலத்திலே மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுடைய இல்லத்திலே தடைபட்டு இருக்கக்கூடிய திருமணம், நல்ல விஷயங்கள், பாதியிலே முடிக்காமல் விடப்பட்டிருக்கக்கூடிய வீடு, இவற்றை கட்டி முடிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை வரவில்லை என்றாலும் இனி இதற்கான வழிகள் ஏற்படும். பழைய வீட்டை கூட நீங்கள் புனரமைத்து மிகப்பெரிய ஒரு சொகுசு இருக்கக்கூடிய, வசதிகள் இருக்கக்கூடிய அமைப்போடு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இது தரும். இந்த கிரகநிலை தரும். குரு வக்ர பெயர்ச்சியை மட்டும் இப்போது நான் சொல்கின்றேன். குருவானவர் அவருடைய சுப பார்வை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடம், 10, 12 ஆகிய இடங்களிலே இருக்கிறது. இந்த 12ஆம் இடத்திலே குருவினுடைய பார்வை பலத்தின் காரணமாக பல நிலைகளிலே பல மாற்றங்கள் ஏற்பட காத்திருக்கிறது. எல்லாவற்றையும் எப்படி சுபமாக மாற்றிக்கொள்வது என்பது தொடர் பதிவுகளிலே பார்க்கலாம். ஏனென்றால் ஜனவரி மாதத்திலே அந்த 12ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் புதன் இணையக்கூடியது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தி கொள்ள வேண்டும் என்றால் ஏதேனும் ஒன்றை வாங்க வேண்டும். அது எப்படி என்று தொடர் பதிவுகளிலே பார்க்கலாம். ஏனென்றால் மகாலட்சுமி யோகம் என்பது 12ஆம் இடத்திலே அமையும் போது அங்கு மகரத்திலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயோடு இணைந்து 12ஆம் இடத்திலே ஒரு மகாலட்சுமி யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் புதன் இருக்கும். இது ஜனவரி மாதம் அந்த இறுதி வாக்கிலே 2024 அமையும். அதே சமயம் பிப்ரவரி மாத கடைசியிலே பார்க்கும்போது 2024 மகர ராசியிலே செவ்வாய் ஆட்சி பெற்று சுக்கிரனும், மிக அற்புதமான ஒரு காலம், அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். அதே போல் மார்ச் மாதத்திலே பார்க்கும்போது சனியும் பகை பெறக்கூடிய செவ்வாயும்
ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய மூல திரிகோணம் அடைந்து செவ்வாயோடு இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதேனும் முரண்பாடுகள் வராமல் உங்களுடைய வீரம் என்பது ஒரு உச்சத்துக்கு செல்லும், அது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் எதுவும் தந்துவிடக்கூடாது. உங்களுடைய மனநிலைகளிலிருந்து ஏதேனும் ஒரு செலவுகளை இழுத்து கொள்ளக்கூடாது. ஆகையினால் அதை பற்றியும் வரக்கூடிய பதிவுகளிலே பார்ப்போம். இந்த குரு பெயர்ச்சி நடக்கும் வரை குருவினுடைய அருள் 12 இடத்துல இருக்கும். குரு பெயர்ச்சிக்கு பின்பு குருவினுடைய சுப பார்வை உங்கள் ராசியின் மீது விழும்போது தொட்டது துளங்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை நல்குங்கள். உங்களுடைய ஆதரவும் அன்பும் இன்றியமையாதது. நன்றி.